அருள் அவ்வுலகம் இல்லை பொருள் இவ்வுலகம் இல்லை என்பது வடுவோர் வாக்கு செல்வத்தின் புறப்படமாக விளங்கி தன்னை துதிக்கும் அனைவருக்கும் வாரி வழங்குவோர் அன்னை மகாலட்சுமி தன்னை துதிக்கும் பக்தர்களுக்கு செல்வ செழிப்பை அருள்வதற்காகவே ஸ்ரீனிவாச பெருமாள் தன் மார்பில் அன்னை மகாலட்சியை தாங்கி தரிசனம் கொடுக்கிறார் இத்தகைய சிறப்புகளை கொண்ட திருமகளின் அருள் வேண்டாதவர்கள் இல்லை அன்னையின் அருளை எளியவர்களுக்கும் சொந்தமாக்கவே ஆசாரியர்கள் தோன்றி பல தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார்கள் தன் வீட்டு வாசலில் துவாதசி நாளில் பிச்சை கேட்டு வந்து நின்ற ஆதிசங்கரருக்கு தன் வசம் இருந்த ஒரே நெல்லிக்கிணியையும் தானமாக கொடுத்தார் ஒரு இழைப்பன் தனக்கு நிலையிலும் புறருக்கு உதவும் அவளின் நிலை கண்டு வருந்திய ஆச்சாரியார் அந்த கணத்திலேயே அன்னை மகாலட்சுமி மகாலட்சுமியை துதித்து போற்ற ஆரம்பித்தார் அன்னை மனமிறங்கி பொன்மழை பொழிந்தார் பொன்னே மலையாகப் பொழுந்ததால் கனகதாரா சோஸ்திரம் என்று அந்த துதி பெயர் பெற்றது அதே அன்னை மனமிறங்கிய மற்றொரு நிகழ்வு காஞ்சி மாநகரிலும் நிகழ்ந்தது நமது நாட்டில் உள்ள முக்கிய புண்ணிய ஸ்தலங்களான அயோத்தி மதுரா மாயா காசி அவந்தி காஞ்சி துவாரகா ஆகிய ஏழு நகர்களில் காஞ்சியே முக்கியமான சிறப்பினை உடையது இதையே முக்திதரும் நகர் எழில் முக்கியமாம் காஞ்சிதனில் என்று காஞ்சி மாநகர பெருமையை புகழ்வார் தேசிகர் திரும்பும் திசையெங்கும் திருக்கோயில்களை காட்சியளிக்கும் காஞ்சி மாநகரில் முக்கியமான ஒரு தலம் வரதராஜனாக எழுந்தருளி தரிசனம் கொடுக்கும் பேரருளாளன் திருக்கோயிலும் ஒன்று இந்த தலத்தில் அன்னை புரிந்த அற்புதங்கள் அநேகம் அவற்றுள் வேதாந்த தேசியரின் வேண்டுதலை ஏற்று பொன்மலை பொழிந்த நிகழ்வும் ஒன்று வேதாந்த தேசியர் ஆயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆண்டு தூப்பூல் என்னும் கிராமத்தில் அவதரித்தவர் பெருமாளின் மீது பெரும் பக்தி கொண்டவர் தன் வாழ்வின் செல்வத்தின் பின்னே செல்வதில்லை என்னும் பெரும் பெரும் வைராக்கியம் கொண்டவர் வேதாந்த தேசியரை அறிந்தவர்கள் அவரின் வறுமையை போக்க விரும்பி அவருக்கு பிச்சை இடும்போது அரிசியோடு சேர்ந்து சில பொற்காசுகளையும் இடுவர் பிச்சை முடிந்து வீடு திரும்பிய தேசியர் அரிசியில் பொற்காசுகளை இருப்பதை கண்டது முகம் சுளித்து அதை தொடக்கூட விரும்பாமல் அவள் குச்சி ஒன்று எடுத்து அக்காசுகளை தள்ளிவிடுவாராம் அந்த அளவுக்கு செல்வத்தின் மீது ஆசை இல்லாமல் இருந்தவர் தேசியர் அவருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று தாயுள்ளதுடன் காத்திருந்தார் பெருந்தேவி தாயார் அதற்கான தருணமும் கணிந்தது ஓர் அந்தன இளைஞன் தன் திருமணத்துக்கு செல்வம் இல்லாமல் தவித்து வந்தான் காஞ்சிமாநகர் வீதிகளில் அவன் தனக்கு தானமிடும் அளவுக்கு செல்வந்தர் யார் என்று விசாரித்து கொண்டிருந்தார் செல்வத்தின் மீது பற்றி இல்லாமலும் அதே நேரம் வைராக்கிய பக்தியோடு வாழும் தேசிகரை கண்டு உள்ளூரில் இருந்த சிலர் பொறாமை கொண்டனர் அவர்கள் அந்த இளைஞனை அழைத்து உனக்கு தானம் செய்யும் தகுதி தேசிகருக்கே உள்ளது அவரை சென்று பிடித்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினர் தேசிகர் கேட்பவருக்கு இல்லை என்று சொன்னால் அவரை அவதா அவமானப்படுத்தியதாக இருக்கும் என்பதுதான் அவர்களது திட்டமாக இருந்தது அந்த இளைஞன் தேசியரை நாடித்தன் தேவையை சொன்னான் உடனே அன்னியை மனதில் தியானித்த தேசியர் நாளை காலை பெருந்தேவி தாயார் சன்னதிக்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மறுநாள் அந்த இளைஞனும் அங்கு வந்தான் தேசியர் அன்னை பெருந்தேவி பாடியிருந்த ஸ்ரீசுதியை அவரிடம் இந்த இதை இந்த அவனிடம் தந்து இதை பாடியபடியே தாயாரின் சன்னதியை வலம்பெறச் சொன்னார் ஆச்சாரியன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த இளைஞன் மானாதீத பிரதி என்று தொடங்கும் ஸ்ரீ சுதியை பாடத் தொடங்கினார் இருபத்தைந்து பாடங்கள் பாடல்களை கொண்டு அந்த சுதியை பாடிக்கொண்டே அந்த இளைஞன் மலம் வந்தார் ஸ்ரீ சுதியின் பதினாறாவது பாடலான ஜோகாரம்பம் என்று தொடங்கும் பாடலை பாடத் தொடங்கியதும் அன்னை பொன்மலை பொழிய தொடங்கினார் இதைக் கண்டு சிலித்த தேசியர் அந்த இளைஞனிடம் அன்னையின் அருள் கருணை கருணையே மழையாக பொழிகிறது வேண்டு மட்டும் சிந்தாமல் சிதறாமல் பிடித்துக்கொள் என்று சொன்னார் அந்த இளைஞனும் தன் மேல் துண்டினை விரித்து வீழ்ந்த பொற்காசுகளை பிடித்துக்கொண்டார் அதன் பின் தேசியரை அன்னையையும் வழிபட்டு தன் வீடு திரும்பினான் இன்றும் அன்னை பெருந்தேவியின் சன்னதியில் ஸ்ரீஸ் பாடி வேண்டிக்கொள்ள கொள்ள வறுமை விலகுகிறது என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமைகளிலும் வீடுகளிலும் விளக்கேற்றி ஸ்ரீதுதி பாடி வர செல்வ சேரும் என்பது நம்பிக்கை திருமணம் தொடர்பான அத்தனை சிக்கல்களுக்கும் இங்கு வேண்டிக் கொள்ள தீர்ந்து விரைவில் திருமண பேர் கிடைக்கும் பெண்களுக்கு ஏற்படும் உடல் உபாதைகள் எல்லாம் இங்கு பெருந்தேவி தாயாரை வேண்டிக்கொள்ள தீரும் என்று நம்பப்படுகிறதே ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்